எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புது புது சென்டென்ஸ் தான். ஃபர்ஸ்ட் எங்காவது. எங்காவது அப்படின்னா கஹி ந கஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணம் பாருங்க, எங்காவது போகிறீர்களா அப்படின்னா கியா கஹி ந கஹி ஜானா, கியா கஹி ந கஹி ஜானா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏதாவது. ஏதாவது அப்படின்னா குச் ந குச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது வேலை செய்யுங்கள் அப்படின்னா குச் ந குச் காம் கீஜியே, குச் ந குச் காம் கீஜியே. அடுத்து இக்கு அப்படின்னு நம்ம பொதுவாக அவனுக்கு இவனுக்கு இப்படி சொல்லுவோம் இல்லையா, அவளுக்கு. அதுக்கெலாம் வந்து அந்த இக்கு அப்படின்றது நம்ம தமிழில் யூஸ் பண்ணி பேசுவோம். அதே மாதிரி ஹிந்தியில் வந்து கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஆங்கிலம் பேச வராது. இதில் வந்து அவனுக்கு அப்படின்ற இடத்துல ஹிந்தியில் எப்படி சொல்கிறாங்க பாருங்க, உஸ்கோ அங்கிரேஜி மே போல்னா நகி ஆத்தா, உஸ்கோ அங்கிரேஜி மே போல்னா நகி ஆத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யாராவது அப்படின்னா கிசினா கிசி அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது பண்ணுங்க, ஏன்னா யாராவது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு கிசினா கிசி பனாயியே, கிசினா கிசி பனாயியே. அடுத்து இருந்து அல்லது விட அப்படி இல்லைனா காட்டிலும், இந்த மாதிரி சென்டென்ஸ் அமைக்கிறதுக்கு வந்து சே அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஹிந்தியில். ஷீபா எங்கிருந்து வருகிறாள், ஷீபா எங்கிருந்து வருகிறாள் அப்படின்னா ஷீபா ககான்சே ஆத்திகை, ஷீபா ககான்சே ஆத்திகை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எப்பொழுதாவது, அதுக்கு வந்து கபி ந கபி அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதாவது புத்தகம் படியுங்கள் அப்படின்னா கபி ந கபி கிதாப் படேன், கபி ந கபி கிதாப் படேன். அடுத்து அதற்காக. அதற்காக இதற்காக இப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த கேலியே அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா கே வாஸ்தே அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நான் ஹிந்தி கற்றுக்கொள்வதற்காக வருகிறேன் அப்படின்னா மே ஹிந்தி சீக்னே கேலியே ஆத்தே ஆத்தாகும், மே ஹிந்தி சீக்னே கேலியே ஆத்தாகும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்று, அதாவது என்று அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கி அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. உதாரணம் பாருங்கள், என் நண்பன் வருவான் என்று என் அப்பா கூறினார், அந்த என்று அப்படின்றது தான் கி அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. பிதாஜி நே ககா கி மேரா தோஸ்த் ஆயேகா, பிதாஜி நே ககா கி மேரா தோஸ்த் ஆயேகா. அடுத்து நிறைய அப்படி இல்லைன்னா முழுவதும் இல்லை பூராவும் அப்படி ஃபுல் அப்படின்றதுக்கு இந்த பாருங்க பர் அப்படின்ற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. ராம் வயிறு நிறைய சாப்பிடுகிறான் அப்படின்னா ராம் பேட் பர் காத்தாக, ராம் பேட் பர் காத்தாக. அடுத்து மட்டும் அப்படின்றது நம்ம தமிழில் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு வந்து ஹிந்தியில் ஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியாம் எப்பொழுதும் எளிமையான துணிகளை மட்டுமே உடுத்துவார், ஷியாம் எப்பொழுதும் எளிமையான துணிகளை மட்டுமே உடுத்துவார் அப்படின்றதுக்கு ஷியாம் ஹமேசா சதா கபடே ஹி பகந்தே ஹே பகந்தே தே, ஷியாம் ஹமேசா சாதா கபடே ஹி பகந்தே தே அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இல்லாமல், அது இல்லாமல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு பீனா பீனா அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் சர்க்கரை இல்லாமல் காஃபி குடிப்பதில்லை, இந்த இல்லாமல் அப்படின்றது தான் இந்த பினா அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஹம் சக்கர் கே பினா காஃபி நகி பீத்தே, ஹம் ஹம்னா நாங்கள், சக்கர்னா சர்க்கரை, ஹம் சக்கர் கே பினா காஃபி நகி பீத்தே. அடுத்து போல, இது போல அது போல அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க ஹிந்தியில். ரமேஷ் ரவியை போல இருக்கிறான் அப்படின்றதுக்கு ரமேஷ் ரவி சா ஹே, ரமேஷ் ரவி சா ஹே. அடுத்து இப்போ இது பாருங்கள், இந்த சான்றதுக்கே வந்து பகுத் நிறைய பெரிய சிறிய கொஞ்சம் அப்படின்றதுக்கெலாம் இந்த சான்றது கூட யூஸ் பண்ணுவாங்க. பகுத்சா இல்லை படாசா சோட்டாசா தோடாசா இப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. கீழே உதாரணம் பாருங்கள், பிரசாந்த் சிறுவனாக இருக்கிறான், அதாவது பிரசாந்த் சோட்டாசா லட்காக,
அதாவது சின்ன பையன், சிறிய அப்படின்றதுக்கு சோட்டா, அப்ப சோட்டாசா. அடுத்து ஆனால், நம்ம தமிழ்ல வந்து ஆனால் அப்படின்னு சொல்லுவோம்லே, அதுக்கு வந்து லேக்கின் அப்படி இல்லைன்னா மகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாம்பழம் பெரியது ஆனால் பழுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. எஹ் ஆம் படாகை லேக்கின் கச்சாகை, எஹ் ஆம் படாக லேக்கின் கச்சாக. அடுத்து ஆகையால், அதாவது எனவே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இதுக்கு வந்து ஹிந்தியில் இஸ்லியே. நாளை ஞாயிற்றுக்கிழமை, ஆகையால் நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன். கல் ரவிவார்க இஸ்லியே மே ஸ்கூல் நகி ஜாவுங்கா, கல் ரவிவார்க இஸ்லியே மே ஸ்கூல் நகி ஜாவுங்கா. இருந்த போதிலும், அதாவது ஹிந்தியில் வந்து தோ பி அப்படின்னு சொல்லுவாங்க. தோ பி அப்படின்னா இருந்த போதிலும், அவள் சிறுமியாக இருந்த போதிலும் நன்றாக ஆடுகிறாள். இப்போ வ சோட்டி லட்கி ஹ தோ பி கூப் நாச்தி ஹ, தோ பி கூப் நாச்தி ஹ, அதாவது வ சோட்டி லட்கி ஹ தோ பி கூப் நாச்தி ஹ. அடுத்து ஏனெனில், ஏனெனில் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கியோங்கி, கியோங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பழம் வேண்டும் ஏனெனில் அது மிகவும் நல்லது, எனக்கு பழம் வேண்டும் ஏனெனில் அது மிகவும் நல்லது. முஜே ஃபல் சாகியே கியோங்கி பகு தச்சாக, முஜே ஃபல் சாகியே கியோங்கி பகு தச்சாக. இருப்பினும், இருப்பினும் அப்படின்னா ஃபிர் பி, ஃபிர் பி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று பள்ளிக்கு செல்லவில்லை இருப்பினும் எழுத வேண்டியிருக்கிறது அப்படின்னா ஆஜ் ஸ்கூல் நகி கயா ஃபிர் பி லிக்னாக, ஆஜ் ஸ்கூல் நகி கயா ஃபிர் பி லிக்னாக. அல்லது, அல்லது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறதுக்கு ஹிந்தியில் யா அப்படி இல்லைன்னா அத்வா அப்படின்னு சொல்லுவாங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமையா அல்லது திங்கட்கிழமையா, இதை கேட்குறது வந்து கல் ரவிவார்க யார் சோம்வார் அப்படின்னு கேட்பாங்க. கல் ரவிவார்க யார் சோம்வார் அப்படின்னு கேட்பாங்க.